إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بحلم இல்லாமல்ல அல்லாஹுக்கே உரியது. அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்று நமக்கு எவைகளெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசிய செய்தவனாய் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையிலே பொறுப்புக்கள் உள்ளவர்களாக, அதிகாரங்கள் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். எம்மிடத்திலே பொறுப்பாக கொடுக்கப்பட்டவர்களிலே மிக முக்கியமான ஒரு சாரார்தான் சிறுவர்கள். இந்த சிறுவர்கள் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன, அவர்களுக்குரிய ஹக்குகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் போன்ற பல அம்சங்களை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுன்னாய் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இன்று சர்வதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், சிறுவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிறியோர் தினமென்றும், முதியோர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதியோர் தினம் என்றும் சில நாட்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. எதிர்வரக்கூடிய அக்டோபர் 1 தேதி, பொதுவாகவே வருடத்திலே வரக்கூடிய அக்டோபர் 1 தேதி சிறுவர் தினம் என்று கூறுவார்கள். ஏன் சிறுவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், சிறுவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், இதற்கான விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று இப்படியாக சர்வதேச தினங்களை வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே
சிறுவர்களுக்குரிய உரிமைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்குகளை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் ஏலவே பேசியிருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த சட்டங்கள் இஸ்லாத்திலே பேசப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இன்று சர்வதேசம் யுஎன்ஓ அமைப்புகளினூடாக 20ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலேதான் இவ்வாறு சிறுவர் தினம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார்கள். 1982 இப்படியான ஒரு விடயம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் எப்பொழுதோ எங்களுக்கு இந்த வழிகாட்டல்களை தந்துவிட்டன என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா, யார் எமது சிறார்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, யார் முதியோர்களை மதிக்கவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்லர் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று யத்தீம்கள் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அன வகாஃபிலுல் யத்தீமி ஃபில் ஜன்னதி கஹாதைன், நானும் சிறு அதாவது யத்தீம்களை கவனிப்போரும் அவர்களை யாரெல்லாம் பொறுப்பெடுத்து வளர்க்கின்றார்களோ அவர்களும் சுவனத்திலே இவ்வாறு இந்த இரண்டு விரல்களும் இருப்பது போன்று ஒன்றாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சிறுவர்களுடைய ஹக்குகள், சிறுவர்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் சிசுவாக இருக்கக்கூடிய அந்த சிசுக்கள் கூட கவனிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கின்றது. காமிதியா என்ற அந்த காமிதி கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் தவறு செய்த நேரத்திலே, ஜினா செய்த நேரத்திலே அந்த பெண் தனது வயிற்றிலே பிள்ளையோடு வந்த நேரத்திலே அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தியது. சிசுக்கள் கூட அவர்கள் அந்த சிசுக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிறுவர்கள் என்போர் யார் என்று நாங்கள் இஸ்லாமிய பார்வையிலே பார்த்தால், யாரெல்லாம் பருவ வயதை அடையாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சிறார்களாக கருதப்படுகிறார்கள். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயது அதாவது பருவ வயதை அடையாதவர்கள் அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவனுக்கு விந்துக்கள் வெளியாகுவதன் மூலமாக அல்லது 15 வயதை பூர்த்தியாவதன் மூலமாக ஒரு ஆண் பருவ வயதை அடைகிறான். அதே போன்று ஒரு பெண் அந்த அதாவது இரத்தத்தை ஹைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மென்சஸ் இரத்தத்தை காணக்கூடிய நேரத்திலே அவள் பருவ வயதை அடைந்தவளாக கருதப்படுகிறாள். அல்லது 15 வயதை பூர்த்தியாகக்கூடிய நேரத்திலே அவளும் பருவ வயதை அடைந்தவளாக கருதப்படுகிறாள். அதற்கு பின்னால் பெரியவர்களுக்குரிய சட்டம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஏனைய கடமைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சர்வதேசத்தை பொறுத்தவரையிலே ஒருவர் அதாவது வயது வந்தவர் என்று கருதப்படுவதற்கு ஒரு வயதெல்லையை நிர்ணயித்திருக்கின்றது. 18 வயதை அடைந்தால்தான் அவர்கள் பெரியவர்கள். அதுவரையிலே அவர்கள் சிறியவர்கள் என்ற ஒரு சட்டத்தை தான் சர்வதேசம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே ஒரு ஆணோ பெண்ணோ பருவ வயதை அடையக்கூடிய நேரத்திலே அவர்கள் அதாவது
தொழுகைகளை நிறைவேற்றுவதும் நோன்பை நிறைவேற்றுவதும் ஏனைய கடமைகளை செய்வதும் அவர்களுக்கு கட்டாயமாகி விடுகின்றன என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு பராயத்திலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் 7 வயதை அடையும் போதே அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்து அத்தொழுகையை நிறைவேற்றாமல் இருந்தால் அதுக்காக அவர்களை அடித்துத்தானா இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழுகைக்கு அனுப்புங்கள் என்று இஸ்லாம் நமக்கு ஏவிக்கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சிறுவர்கள் ஒழுங்கான முறையிலே கையாளப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் சரியா கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சிறார்களை கையாளக்கூடியவர்கள் என்று வரக்கூடிய இடத்திலே ஒன்றோ ஆசிரியர்கள் இந்த சிறார்களை கையாளுகிறார்கள், அல்லது பெற்றோர்கள் இந்த சிறார்களை கவனிக்கிறார்கள், அல்லது சமூகத்திலே வரக்கூடிய தலைவர்கள் இந்த சிறார்களோடு தொடர்புபடுகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு வகையிலே இந்த சிறார்களோடு சிலரை அல்லாஹ் தஆலா அதிகாரிகளாக பொறுப்புதாரிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களிலே ஒவ்வொருவரும் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் ஒருவரை அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய அதிகாரத்தை பற்றி நீங்கள் யாரிலே அதிகாரம் செலுத்துகிறீர்களோ அவர்களை பற்றியெல்லாம் நாளைய மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே, ஒரு தாயை பொறுத்தவரையிலே அவள் வீட்டிலே அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். வல் மர்அது ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் ராயியத்தாக ஒரு நிர்வாகியாக இருக்கிறாள். எனவே அவளுடைய நிர்வாகத்தை பற்றி, அவளுடைய பொறுப்புகளை பற்றி நாளைய மறுமையிலே கேட்கப்படும் என்ற ஒரு செய்தியை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிறார்கள் என்போர் எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுக்கு தனியாக தர்பியா வழங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹுடைய ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய ஒரு தோழராக, நபி தோழராக இருந்தார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை கற்றுக் கொடுத்தார்கள். யா குலாமி வஅல் யா குலாம் உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத்தருகிறேன். இதா சஅல்த ஃபஸ் அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். வைதஸ்தான்த ஃபஸ்தாயிம் பில்லா, உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே தான் உதவி தேட வேண்டும் என்ற அந்த தௌஹீதை, அந்த தௌஹீதுல் உலூஹியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இபாதத்கள் என்று வரக்கூடிய நேரத்திலே, வணக்க வழிபாடுகள் என்று வரக்கூடிய நேரத்திலே அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். உதவி கேட்பது என்பது ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல், பாதுகாப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம். எனவே இந்த வணக்கத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும், இந்த உதவியை கேட்டு பெற வேண்டும் என்ற அந்த தௌஹீதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று இன்னொரு சிறுவனோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்ரு இப்னு அபி ஸலமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய நபித்தோழர், சிறிய ஒரு சஹாபி, அவரே சொல்கிறார், நான் சாப்பிடக்கூடிய நேரத்திலே எனது கைகள் அங்குமிங்குமாக சுத்திக் கொண்டிருந்தன, அதாவது நான் அங்குமிங்குமாக இந்த உணவுகளை புரக்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். சம்மில்லா யா குலாம், சிறுவனே பிஸ்மி சொல்லுங்கள். வகுல் மிம்மா யலீக, உங்களுக்கு பக்கத்தால் நீங்கள் சாப்பிடுங்கள். வகுல் பியமீனிக்கா,
நீங்க வலது கையால சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அறிவுரைகளை இந்த சிறிய சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பான் இந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிறு பராயத்திலிருந்து சிறுவர்கள் கவனிக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய விழுமியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக எடுத்து காட்டுகிறார்கள். ஒருபோது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை, அவர்கள் சிறு வயதிலே இருக்கிறார்கள். அப்பொழுது சதகாவாக வந்திருக்கக்கூடிய, அதாவது ஜகாத்தாக வந்திருக்கக்கூடிய பேரீச்சப்பழங்கள் ரசூலுல்லாஹுடைய வீட்டிலே அல்லது பள்ளி வாசலிலே இருக்கின்றன. பைத்துல் மாலுக்கு தான் ஜகாத்துகள் சேகரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பள்ளி வாசலிலே ஒன்று சேர்த்து அதை பின்னால் விநியோகிப்பார்கள். இந்த நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறிய அந்த சஹாபி ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை அந்த பேரீச்சப்பழங்களிலே ஒரு இரு பேரீச்சப்பழங்களை எடுத்து தனது வாயிலே போடுகின்றது. போடக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ் கஹ், அதாவது துப்பிவிடுங்கள் துப்பிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அமா தாரிஃப் அன்னா லா நாக்குலு சதகா, உங்களுக்கு தெரியாதா நாங்கள் சதகாவை சாப்பிடுவதில்லை என்று, நாங்கள் ஜகாத் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்றதே இது தெரியாதா என்று அந்த சின்ன பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார்கள். எனவே சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஹராம் ஹலாலை பற்றியான அறிவு அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிறார்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பது, இஸ்லாமிய விழுமியங்களை படித்துக் கொடுப்பது ஒரு பொறுப்புதாரியுடைய, ஒரு ஆசிரியருடைய, ஒரு பெற்றோருடைய, ஒரு தாயுடைய, ஒரு தலைவருடைய பொறுப்பு என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக உணர்த்துகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறு பிள்ளைகளுக்குரிய உரிமைகள் ஹக்குகளை நிறைவேற்றினார்கள், அதனை பரிபூர்ணமாக கொடுத்தார்கள் என்பதற்கு நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மூலமாக பல உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிறு பிள்ளைகளை மதித்தார்கள், அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தார்கள், அவர்களுடைய உள்ளங்களுடைய நிலைமைகளை அறிந்து அதன்படி நடந்தார்கள், சிறுவர் உளவியலை பாதுகாத்தார்கள். இன்று சிறுவர் உளவியல் என்று பெரிதாக பேசுகிறார்கள், ஆனால் இந்த உளவியல் அனைத்தையும் கற்றுத்தந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர பிள்ளைகளை முத்தமிடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வருகிறார்கள். வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னலி அஷரதம் மினல் ஔலாத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யாரை நான் முத்தமிட்டதில்லையே என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்ன நேரத்திலே மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள். யார் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ்வால் அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தை இந்த பாசத்தை கலட்டி விட்டால் நான் என்ன செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சிறுவர்களுக்கு பாசம் காட்டுவது, அவர்களோடு கொஞ்சுவது, அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பதென்பது இஸ்லாத்திலே காட்டப்பட்ட விடயங்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி பெண்களை பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய இடத்திலே நிசா உ குரைஷ் ஹைரு நிசா இன் ரகிப்னல் இபில், அந்த குரைஷி பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் மிகச்சிறந்த பெண்கள். எப்படியான பெண்கள் தெரியுமா? அவர்கள் ஒட்டத்திலே ஏறி பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ் நாஹு அல திஃபில், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும், வார் ஆஹு அல ஜோஜ், அதாவது கணவனுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும், அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற
ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரியிலே பதிவாயிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்று இந்த சிறுவர்களுடைய உரிமைகளை இன்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த சிறுவர்களுடைய உரிமைகள் சரியான முறையிலே நிறைவேற்றப்படுகின்றதா என்றே என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஐநா சபைகள் எல்லாம் சிறுவர்களுக்கு ஏதோ ஒரு உலக தொங்கலே, ஏதோ ஒரு சிறுவனுக்கு அநியாயம் நடந்துவிட்டால் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் சிறார்கள் பல நாடுகளிலே கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் குத்தப்படுகிறார்கள், நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த யுஎன்ஓ போன்ற அமைப்புகள் எல்லாம் வாய் மூடி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த முஸ்லிம் இனமே முழுமையாக அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு அநியாயம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் இதனை பார்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையிலே இந்த உலகம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிறுவர்களுடைய உளவியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற, அந்த சிறுவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு ஏலவே தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த சிறார்கள் நம்பிவிடப்பட்ட சூழல்களிலேயே நாசமாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஆசிரியர்களால் சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள். இன்று யாரெல்லாம் அதிகாரத்திலே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த சின்ன பிள்ளைகள் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றால் இன்று சமூகம் கெட்டுவிட்டது என்பதைத்தான் நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒழுக்க சீரேடுகள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் உண்மையாக இஸ்லாம் எமது சமூகத்திலே பேணப்படவில்லை. ஒழுக்க சீரேடுகள் நிறைந்ததின் காரணமாக, போதை பொருள் பாவனைகள் நிறைந்ததின் காரணமாக, மஹரம் அஜ்னபி போன்ற அந்த உறவுகள் பேணப்படாததின் காரணமாக, அதே போன்று அந்நிய ஆடை கலாச்சாரங்கள் நுழைந்ததின் காரணமாக, அதே போன்று தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள் மூலமாக தவறான பாவனைகள் தவறாக அவைகளை பாவித்ததன் மூலமாக, இப்படியாக பல நிலைகளின் மூலமாக இன்று சிறுவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அமெரிக்காவிலே மாத்திரம் ஒரு வருடத்துக்கு 1 மில்லியன் 10 லட்சம் சிறார்கள் இப்படியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சிறார்கள் வல்லுறவுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் அமெரிக்காவிலே. ஆனால் அவர்கள் தான் சிறுவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அமெரிக்காவிலே மாத்திரம் ஒவ்வொரு வருடமும் 2000-க்கும் 3000-க்கும் மேற்பட்ட கொலைகள் தற்கொலைகள் சிறார்களுக்கு நடக்கின்றன என்பதை இந்த அறிக்கைகள் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றன. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உரிமைகளை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே சிறுவர் தினம் என்று சொல்லி ஏதோ வருடத்திலே ஒரு நாளை குறிப்பிடுவது அல்ல இஸ்லாம். இஸ்லாம் முழு வருடத்திலும் இந்த சிறுவர்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்ற சட்டங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறார்கள் எவ்வாறு ஒழுக்கங்கள் பேணி நடக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல் குர்ஆன் கூறுகின்றது. வைதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுலும் ஃபல்யஸ்தஅதினு கமஸ்தஅதனல்லதீன மின் கப்லிஹிம். அதாவது சிறார்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் உத்தரவு கேட்டு வீட்டுக்குள்ளே நுழையட்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அதே போன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்கள், அதே போன்று அடிமைகள், அவர்கள் 3 நேரத்திலே உத்தரவோடு வரட்டும். சுபுஹுக்கு முன்னால் உள்ள நேரத்திலும், அதே போன்று லுஹருக்கு பின்னால் உள்ள நேரத்திலும், அதே போன்று இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரத்திலும் அவர்கள் உத்தரவு கேட்டு வீட்டுக்குள்ளே நுழையட்டும் என்ற சில சட்டங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுவதன் மூலமாக இந்த சிறார்களுக்கு இந்த இஸ்லாமிய சட்டங்கள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தகவலை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமது பொறுப்புகளை உரிய முறையிலே செய்வதற்கும், அந்த பொறுப்புகளை உணர்ந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. வாஹி தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே இந்த ஷிரார்களை எவ்வாறு மதித்தார்கள் என்பதற்கான சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சஹாபி அபு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, அவர் சிறிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அபு உமைர் என்ற பட்டப்பெயரோடு அழைப்பார்கள். இப்படி பட்டப்பெயர் சொல்லப்படுவது பெரியவர்களுக்கு, ஆனாலும் சிறிய ஒரு பிள்ளையை பார்த்து அபு உமைர் என்று அவரை பெரியவரை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்துவிட்டு அவர்களோடு கொஞ்சுவார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். நுகைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு பறவை, அந்த பறவையோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நுகைர் என்று சொல்லப்படக்கூடிய பறவை என்ன செஞ்சிட்டு என்று சொல்லி அந்த சஹாபியை பார்த்து கேட்பாங்க. அபு உமைர் என்ற அந்த சிறிய சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சக்கூடியவர்களாக அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு ஆடை கொண்டு வரப்படுகின்றது. ஒரு கருமையான நிறமுடைய ஒரு ஆடை ஹதியாவா கொடுக்கப்படுகின்றது. ஹதியாவா கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே உம்மு ஹாலித் பின்து ஹாலித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, சிறிய ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர்களைத்தான் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் மனமுடித்தார்கள். இந்த மஜ்லிஸிலே இந்த பெண்மணியும் இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறார்கள், மன் தரவுன அன் நக்ஸுஹாதி, இதை யாருக்கு நாங்கள் உடுப்பாட்ட நீங்கள் விரும்புகிறீங்க, யாருக்கு கொடுப்போம்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூணி உம்மி ஹாலித், உம்மு ஹாலிதை கூட்டிமாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு உம்மு ஹாலித் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அதாவது சின்ன பிள்ளைகள் இப்படி அழைக்கப்படுவதில்லை, ஆனாலும் சிறு வயதிலேயே ஒரு பெரிய ஒரு தாயை போன்று உம்மு ஹாலிதை அழையுங்க என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்டு இந்த பெண்மணிக்கு இந்த ஆடையை அணிவிக்கிறாங்க. அணிவிச்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறாங்க, அல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அப்லி வாஹ்லிகி, அபலி வாஹ்லிகி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக சொன்னார் என்றால், இதை இத்து போகும் வரையில கந்தையாகும் வரையில விடுங்க, இதை நீங்க நீண்ட காலம் விடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டு அதை கொடுத்து அனுப்பினாங்க. சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மு ஹாலித் என்ற பெண்மணி ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால சுமார் 70 வருடங்கள் வாழ்ந்தாங்க என்ற செய்தியை சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளை எவ்வளவு கவனம் எடுத்து அவர்களுடைய உரிமைகளை பேணினாங்க என்பதற்கு இவைகள் உதாரணங்களாக இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இஷா தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமா நின்று ஜமாத் நடத்துறாங்க. இந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த பேர பிள்ளைகள் இருவரும் ரசூலுல்லாஹுடைய முதுகுல ஏறி பாஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, மெதுவாக தன் தலையை உயர்த்தி அந்த பிள்ளைகளை மெதுவாக எடுத்து அவர்கள் பணிய வைப்பாங்க. அதுக்கு பின்னால மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போனா அந்த பிள்ளைகள் ஏறிக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளோடு மிக இரக்கமான முறையில் நடந்து கொண்டாங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பிள்ளைகளை தன் தொடை மீது வைத்துக் கொண்டாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு கருணை காட்டினாங்க. அது மட்டுமல்ல, ஒருமுறை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அல்ல ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் அவர் நடந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா ஓதி கொண்டிருக்கிறார்கள், மிம்பர்லே ஹுதுபா ஓதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர்கள் இருவரும் அவர்களை விட பெரிய ஒரு ஆடையை அணிந்து கொண்டு விழுவதற்கு தடுமாறுகிறார்கள், நடந்து வருகிறார்கள், விழ தடுமாறுகிறார்கள், அதாவது இடறி விழப்ப
பார்க்கின்றார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்குகிறார்கள். மிம்பரிலிருந்து இறங்கி அந்த பிள்ளைகளை பிடித்து அவர்களை இருப்பாட்டுகிறார்கள். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல மறுபடி ஏறி இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் ஃபித்னா, ஒரு சோதனை. இந்த பிள்ளைகள் இடறி விழுவதை நான் பார்த்தேன், அது எனக்கு பொறுக்க முடியல, அதனால நான் மிம்பரில் இருந்து இறங்கி போய்த்து அந்த பிள்ளைகளை சரி செய்து விட்டேன் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவாயிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறார்களோடு இரக்கத்தோடு நடந்தார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணங்களாக இருக்கின்றன. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவுக்காக ஒரு சாப்பாட்டுக்காக செல்கிறார்கள். இந்த இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய வழியிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பாதையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அங்கே விரைந்து சென்று அந்த பிள்ளையை பிடித்து அந்த பிள்ளையை முஆனக்கா செய்து முத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகால ஹுசைன் மின்னி வான மின் ஹுசைன், ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் ஹுசைன் என்னை சார்ந்தவர், வான மின் ஹுசைன், நான் ஹுசைன் என்றும் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெண் அந்த இந்த சிறுவர்களுக்குரிய அந்த உரிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்கான முறையிலே கொடுத்தார்கள், அவர்களை கவனித்தார்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டினார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்காத முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சிறுவர்களை மதித்தார்கள், அவர்களை பெரியோர் அந்தஸ்திலே வைத்தார்கள், அவர்களுக்குரிய தன்னம்பிக்கையை ஊட்டினார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சிறிய அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலப்புறமாக இருக்கிறார்கள், பெரிய மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இடப்புறமாக இருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பானம் கொடுக்கப்படுகின்றது. அந்த பானத்திலே பாதியை அல்லது கொஞ்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கின்றார்கள். குடித்துவிட்டு வலதிலே உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆனால் வலதிலே இருப்பவர் சிறுவராக இருக்கிறார். இப்பொழுது அந்த சிறிய சஹாபியிடத்திலே, அது இப்னு அப்பாஸ் என்று சிலர் விளக்கம் கூறியிருக்கிறார்கள், அந்த சிறிய சஹாபியிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கேட்கிறார்கள், வலதிலே பெரியோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா குந்து லிஊசி ரபி ஃபலி மின்க அஹதன் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், உங்களோட மிஞ்சிய அந்த பானத்தை குடிப்பதற்கு நான் வேறு யாரையும் தெரிவு செய்ய மாட்டேன், எனக்கே தாங்கன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை கேட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர்களுடைய அந்த அந்தஸ்தை பேணினாங்க, அவர்களுக்கு எந்த இடத்துல மதிப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல மதிப்புகளை கொடுத்தாங்கன்றது தான் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்திருக்க கூடிய இடத்துல நடந்து செல்றாங்க, நடந்து செல்லக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும் எந்த தேவையும் இல்லை. ஆனால் பொதுவாக அதபு ஒழுக்கம் என்னவென்றால் சின்ன பிள்ளைகள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளைகளை கண்டபோது நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள்டா, அவர்களை மதிச்சு நடந்தாங்க என்றதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக பல சந்தர்ப்பங்களிலே அந்த பெரியவர்களை மதிப்பது போன்று இந்த சின்ன பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியக்கூடியதாகின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி சென்றுவிட்டு தாயிடத்திலே செல்லக்கூடிய இடத்திலே அதாவது அவர்கள் தாமதமாகிவிட்டார்கள். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் கேட்கிறார், மா ஹபசக, நீங்க ஏன் தாமதிச்சு வந்தீங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவைக்காக வேண்டி போனேன், அந்த தேவையை நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய நேரத்தில் தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறார். அப்பொழுது
என்ன தேவைன்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் கேட்ட நேரத்தில் அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இன்னா சிர்ருன், அது ரகசியம் என்று. அப்படி சொன்ன நேரத்தில் அந்த தாயார் சொல்கிறார், ரகசியத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று ரகசியங்களை பாதுகாக்கணும் என்ற ஒரு உணர்வை அந்த சிறு பிள்ளையுடைய மனதிலே பதிவு செய்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, இப்படியாக நாங்கள் ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை உணர்த்தினார்கள். அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்குரிய பொறுப்புகள் என்ன என்பதையெல்லாம் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸ்களிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, எமது பொறுப்பிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த சிறார்களை கவனிப்பது, அவர்களுடைய உரிமைகளை சரியான முறையிலே பாதுகாப்பதெல்லாம் நமக்கு பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது. இந்த கடமைகளை பற்றி நாளைய மறுமையிலே கட்டாயமாக நிச்சயமாக நாங்கள் கேட்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரப்பனா க்ஃபிர் லனா வலி இஃவான அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹும்ம அன்ஸுர் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஹ்துல் மன் ஹதல தீன் வஹ்ஹித் சுஃபூஃப் அல் முஸ்லிமீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார்.